வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனன் பேசுறேன். நேத்து எஸ்பி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட், சாந்தா பிச்சை ட்ரஸ்ட், என்னோட கணவர் திரு லெனின் முத்துராஜ் அவர்கள் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பேர்ல துவங்கி வச்சிருக்காங்க. இந்த ட்ரஸ்ட் வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இனி அந்த ட்ரஸ்டுக்கு வந்து தனியா வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கோம். பேட்மிண்டன்ல உள்ள பிள்ளைகள், தமிழ்நாடு முழுக்க உள்ள பேட்மிண்டன் குழந்தைகளுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்ல அப்ளிகேஷன்ஸ் இங்க போட்டு வருஷத்துக்கு 10 சில்ட்ரன்ஸ் மினிமம் செலக்ட் பண்றோம். ஒருவேளை வெளியில இருந்து நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தா எக்ஸ்ட்ரா வர அப்ளிகேஷன்ஸ் அவங்க கிட்ட நாங்க கொடுத்து அவங்க டைரக்டா குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இப்போ ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம். இதுல முக்கியமான விஷயம், இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய தனியா ஒரு வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். எஸ்பி ட்ரஸ்ட் பத்தி ரெண்டு மனுஷங்களை பத்தி நான் பேசினா, அதுல முதல்ல வந்து சமுத்திர கன்யானா. சமுத்திர கன்யானா வந்து, சமுத்திரம்ன்றது இந்த உலகத்துக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்குமோ, எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்குமோ, அவ்வளவு பெருசு எங்க அண்ணனோட மனசு. இது வந்து சும்மா ஒருத்தவங்க சொல்றது, அவங்கள பத்தி போய் இதுக்கு முன்னாடி இருக்க இன்டர்வியூஸோ இல்ல படங்களோ இல்ல அவங்கள பத்தின விஷயங்களை நெட்ல படிச்சிட்டோ அப்படிலாம் சொல்றதுன்னா அது எனக்கு நிச்சயமா வேற மாதிரி என்ன சொல்லணும்னு தெரியல. நான் மா மனிதர் அப்படின்னு ஒரு வார்த்தை அண்ணனை பத்தி போட்டிருந்தேன். நானும் அண்ணா இருக்க போட்டோ ரொம்ப சாதாரணமா மா மனிதர் அப்படின்னு ஒரு ஆளுக்கு போட்டுற முடியுமா? அதுக்கு அவங்க எவ்வளவு டிசர்விங்கா இருப்பாங்கன்னு நிச்சயமா நான் என்னுடைய எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்ல, நீங்களாம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஏன் மா மனிதர்? முதல்ல நான் வந்து இந்த மாதிரி 10 குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு 1 மாசத்துக்கு 15,000 ரூபா அப்படின்னு சொல்லி 10 குழந்தைங்களுக்கு 2 வருஷத்துக்கு தத்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு என் கணவன் என்கிட்ட முதல்ல வந்து சொன்னப்ப, அப்படியா ஏன் பண்ணணும், நம்மளுக்கு அந்த லோன் இருக்கே நம்ம அதை முடிக்கலாம், இந்த லோன் முடிச்சலாம்ல, நம்ம என்ன கார்பரேட்டா, பெரிய பெரிய கம்பெனிஸா, அவங்க தானே நிறைய வச்சிருப்பாங்க, ஸ்பான்சர் எல்லாம் பண்ணுவாங்க, நம்மளே ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நிஜமா ஒரு ஒய்ஃபா ஒரு ஃபேமிலி பர்சனா நான் கேட்டேன். லெனின் வந்து அப்ப என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து, நீ உனக்கு மட்டும் செஞ்சுக்காத, உன்னை சுத்தி இருக்கிற 4 பேருக்கும் சேர்ந்து செய்யணும், நீ வந்துட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவ அப்படின்னு அது பெரிய டீட்டெயில், அதை தனியா பேசுவோம். இது மாதிரி என் கனவு சொன்னாங்க ஓகே. நான் அப்புறம் அண்ணா வந்து இதை அர்த்தமா மீட் பண்ண, நீங்க எல்லாமே ஒரு சினிமால இருக்கவங்கள ஒரு தடவை போட்டோ எடுத்துக்கும் போது, ஒரு தடவை எங்கேயாவது மீட் பண்ணும் போது, இல்ல எங்கன்னா மால்ல பார்க்கும்போது செல்ஃபி எடுக்கும் போது ஒரு மூமெண்ட் பாப்பீங்க, அப்ப வந்து அவங்கள பத்தின ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கும், என்னமோ ஒரு ஐடியா இருக்கலாம். ஒருத்தரோட ஒரு 1 மாத காலங்கள், ஒரு ஒரு நாள், ஒரு 4-5 மணி நேரம் நேரம் செலவழிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட சொல்லலாம்ல. அப்ப நான் எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குல்ல. நான் முத சமுத்திர கன்யானா பார்க்கும் போது நான் வந்து நிறைய படங்கள் அவரோட பார்த்திருக்கேன். இந்த ஆலை வைகுந்தபுரம் எல்லாம் அவரோட ஆக்ஷன் அவ்வளோ ஒரு மிரட்டி இருப்பார். பேன் இண்டியா ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஹீரோஸ் பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். பட் எனக்கு சமுத்திரக்கன்யானா வாட் ஸ்பெஷல் ஹீஸ், நான் வந்து தூரத்துல இருந்து பார்த்தது வந்து இவர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அமீர் அண்ணனுக்காண்டி இப்ப குரல் கொடுத்தாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். சசி அண்ணா, அமீர் அண்ணா, சமுத்திரக்கன்யானா இவங்கெல்லாம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க யூபிஎல் நடத்தினப்ப அமீர் அண்ணா வந்து ஒரு தடவை ராம்கே அண்ணா கூட்டிட்டு வந்திருந்தாங்க அந்த இடத்துக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்களே அப்படின்னு பாராட்டிட்டு போனார். அடுத்த தடவை கண்டிப்பா சொல்லுங்க வரோம்ட்டு. ஆனா அப்படி அமீர் அண்ணாவோட அன்னைக்கு நான் இல்ல அந்த இவெண்ட்ல, சோ அவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. லெனின் மட்டும் தான் மீட் பண்ணாங்க. நான் வந்து சமுத்திர கன்யானா என்ன பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டிஸ் சினிமா துறையில இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, பிசினஸா இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அவங்க வந்து ஒரு எட்டா கனி மாதிரி நம்ம தூரத்துல இருக்கோம், காமன் பீப்புள் மாதிரி அவங்க லைஃப் இருக்காது அப்படிதான் எனக்கு தோணும். ஆனா நான் அது யாரா இருந்தாலும் சரி, சப்போஸ் நான் சூப்பர் ஸ்டாரே பாக்குறேன் இல்ல அமிதாப் பச்சனே பாக்குறாலும் எனக்கு வந்துட்டு என்னோட அடுத்த ஒரு மனுஷன் அப்படிதான் நான் பார்த்து பழகிருக்கேன். யாருமே வாவ் இவங்க வந்துட்டு லைக் ஒரு சூப்பர் அப்படின்னு நம்ம பார்த்ததே இல்லை. சிலர் வந்து அப்படி தோணும் இல்ல, அந்த சிலர் வந்து எப்படி தோணுச்சுன்னா, முதல் விஷயம் சொல்லாமா அப்படின்னு அண்ணா ஆரம்பிச்சு, ஆனா இந்த மாதிரிலாம் பிளான் இருக்குன்னா இந்த மாதிரிலாம் ஃபியூச்சர்ல பண்ணலான்னு எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஸ்பான்சர்ஸ். இனிமே வந்து எஸ்பி ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு பண்ணுவோம். இதை வந்துட்டு வெளியே சொன்னா விளம்பரத்துக்கு அண்டின்னு இருக்கும், அதெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம மட்டும் அதை பண்ணுவோம், அதாவது முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னா. அப்ப என்ன சொன்னாங்க, எல்லாருக்குமே செய்யணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்குமே படிப்புக்கு நிறைய இருக்கு. இப்போ ஒரு படிப்புக்கு ஒரு குழந்தைக்கு பிளஸ் 2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து
போய் ஒரு லோன் போட்டு ஒரு என்ஜினியரிங் படிச்சுட்டு என்ஜினியரிங் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் எம்எஸ் படிச்சு எம்எஸ் முடிச்சு அமெரிக்காலேயே வேலை பார்த்து அந்த லோனை வந்து அடைக்கலாம். ஆனா ஒரு 13-15 வயசு உள்ள ஒரு பையன் ஏதோ ஒரு விளையாட்டுல ஸ்டேட் சர்டிபிகேட் 10 நேஷனல் சர்டிபிகேட் 2 வச்சுட்டு ஒரு பேங்க்ல போய் லோன் போட்டா லோன் கேட்டா கழுத்து பிடிச்சு கொண்டு வந்து வெளியே விட்டுருவாங்க. அது லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எஜுகேஷன் மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சாதிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் நிறைய பண்றாங்க. நான் அந்த ஃபீல்டுக்கு போனப்ப இப்ப எப்படி நெப்போலியன் சார் வந்து தன் குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தனே அதுக்கு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு இல்லையா, அந்த மாதிரி என் குழந்தைங்க அதுல விளையாட போன அப்புறம் இதுக்கு இவ்வளவு செலவாகுது, இதுக்கு பெற்றோர்களோட அஃபோர்ட் பண்ண முடியல, ரெண்டு விஷயம் மனசை பாதிச்சு இந்த சமுத்திர கல்யாணத்தை சொன்னேன். ஒண்ணு வந்து நம்ம நாட்டுக்காண்டி ஒலிம்பிக் போன ஒரு பொண்ணு ரெப்ரசென்ட் பண்ணி அப்பா அம்மா இல்லாம பாட்டி வளர்க்குற ஒரு பொண்ணு மதுரையில இருந்து ரேவதின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். அப்ப அந்த பொண்ணு உனக்கு என்னமா வேணும்னே ஷூ வேணும்க்கான்னு சொல்லிச்சு. ரொம்ப மனசு அது அப்படியே ஒரு அதுதான் என்ன லைஃப மாத்துதுன்னு சொல்லலாம். நானும் லிட்டலா இன்வைட் அழுதுட்டோம். சரி இப்படி ஒரு நிலைமை இருக்கு, அப்புறம் எப்படி ஒலிம்பிக்ல நம்ம தங்கம் கிடைக்கும், எப்படி நம்ம பிள்ளைங்க சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றத சொன்னேன். இன்னொரு விஷயம் வந்து நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸா இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல 13-15 வயசு தான் இருக்கும். ஸ்டேட்ல அந்த பையனை பார்த்தா மத்த பசங்க பயப்படுவாங்க. ஆனா அந்த பையன் வார ஃபுல்லா பயிற்சி எடுத்துட்டு வார முடிவுல அவன் வந்து பெட் மேட்ச் போவாங்க, சம் பொரட்டா கடை மேட்ச்னு சொல்லுவாங்க, 3,000-5,000 கேஷ் ப்ரைஸ் இருக்கும். அந்த மேட்சஸ்ல போய் விளையாடி அந்த கேஷ் ப்ரைஸோ அந்த பேட்டோ அந்த ஷூவோ வந்து அவனுக்கு அடுத்து உதவியா இருக்கும்ன்றதுக்காண்டி அந்த 2,000-3,000 போவாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. இந்த குழந்தைங்க இவங்க நம்ம நல்லா பண்ணாதானே நம்ம நாட்டுக்கான தங்கம் கிடைக்கும். ஒலிம்பிக் நடக்கும்போது நம்ம நாட்டுக்கு இந்தியா தங்கமே கிடைக்காது, தங்கமே கிடைக்கலன்னு வீட்டுல உட்காந்து புலம்பிட்டு இருக்கிற அப்பா அம்மா வந்துட்டு கண்டிப்பா தான் குழந்தைய டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு நினைக்க கனவு காண்றாங்களோ இல்லையா, நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம குழந்தைய கணக்கணும்னு காணல. சோ இது பத்தின ஒரு விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லும் போது சமுத்திரக்கரையா சொன்னாரு, நீ பண்ணா தங்கம் நான் வந்து நிக்கிறேன், நீ வந்துட்டு கண்டிப்பா சொல்லு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ண, எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நீ ஒரு ஃபீல்டுக்கு பண்ற, ஒருத்தவங்க கிரிக்கெட்டுக்கு கோடிக்கணக்கில் ஸ்பான்சர்ஸ் வந்துகிட்டு இருக்கு, ஆனா ஒதுக்கப்பட்ட மக்கள் மாதிரி ஒதுக்கப்பட்ட இவங்களா இருக்கிறோம், இந்த பேட்மிண்டன்ல இருக்கிறவங்க இந்த இது மாதிரி இருக்கும் அப்படி சொல்றது, அத்லெட்டு ஹை ஜம்ப்பு லாங் ஜம்ப்பு இவங்க எல்லாமே வந்து பெருசா கண்டுக்கிறது கூட இல்லை, அவங்களை திரும்பி பார்க்க கூட யாருமே கிடையாது. அப்ப சமுத்திரக்கரை என்ன சொன்னாங்க, நீ பண்ணு எங்க இருந்தாலும் நான் வருவேன்ட்டு. எனக்கு என்னன்னா ஒரு டே அவங்களோட கால் ஷீட்டை அவங்க தியாகம் பண்ணணும், அதாவது ஒரு நாள் வருமானத்தை விடணும் கிளம்பி வரணும். அப்ப நம்ம கிட்ட நிறைய மணி எதுவும் கேட்பாங்களோ, அப்ப எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு பண்ண முடியும்? நம்மளே வந்து இந்த சொசைட்டிக்காண்டி பண்ணணும். ஆனா வந்து தயக்கத்தோட ஆனா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க முன்னாடி பார்த்தா எல்லாத்தையும் காசு காசு காசுன்னு இந்த மனசங்க எல்லாமே இது பண்ற பண்றோம்டா, நீ எனக்கு பண்றதை இன்னொரு குழந்தைக்கு பண்ணடா, எனக்கு எதுவுமே வேணானது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, அதை யாராலையும் நிஜமாக்க முடியாதுன்றது நான் நினைச்சேன். என்னதான் அப்படி பண்ணுவாங்க, இது எப்படி பண்ண முடியும்? சார் சொன்னா அந்த டேட்டு டேட் இல்லைன்னு சொல்லுவாரோ, பேச ஸ்வீட்டா இருக்காங்க இப்படிதான் இருப்பாங்களோ. சத்தியமா நான் சொல்றேங்க, நான் வந்து இந்த டேட் சொன்னேன் ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்கேன்டா, உனக்கு எப்படா நான் இருக்கணும்னு கேட்டேன். 14-ஆம் தேதி மத்தியானம் இருந்தா போதுமான, இல்லைன்னா 14-ஆம் தேதி காலையில நீங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. திருப்பியும் நான் அவரை கால் பண்ணவே இல்லை, ஒரு வாரம் கழிச்சு அவரே கால் பண்ணாரு. கால் பண்ணி என்கிட்ட என்னம்மா நான் வந்து 15-ஆம் தேதி அம்மா பார்க்கணும், ராஜபாளையம் தானே சேத்துன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க கோயில் போகணும், சந்திரன் கோயில் போகணும், அப்புறம் அங்க எங்க போயிட்டு நான் லேட் நைட் வந்துடுறேன், 2 மணி போல வரேன், எனக்கு தூங்குறதுக்கு மட்டும் ஒரு இடம் நான் உடனே. ஆனா ஏதாவது 5-ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டுறேன்னா நான் வந்து தாஜ்ல எதிரியா போடவா, சியூட் ரூம் போடணுமா, எப்படி நான் போடணும், என்னன்னா பண்ணணும், ஏன்டா நீ வேற நீ அந்த கிரவுண்ட் நடக்குதுன்றல அங்கேதான் ரூம் இருக்கா, ஆனா அந்த சாதாரண ரூம் தானா இருக்கும், நிம்மதியா தூங்கலாமா, அமைதியா இருக்குமா, யாரும் எழுப்ப மாட்டாங்களே, எழுப்ப மாட்டாங்க, அது போதும்டா தனியா செலவழிக்காதடா, ஃபிளைட் டிக்கெட்னா ஃபிளைட் டிக்கெட்டா அதெல்லாம் நான் போட்டு இருந்திருக்கேன், நான் எங்க அம்மா பாக்கல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட் அண்ட் வந்து போனது. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்க வந்து எங்களோட கிரவுண்ட்லயே தங்குனது, நிம்மதியா தூங்குனது, அப்புறம் அங்கேயே சாப்பிட்ட எல்லா பேரண்ட்ஸோட அந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தோம்ல அந்த பேரண்ட்ஸோட அங்கேயே சமபந்தியில உட்காந்து சாப்பிட்டது. இது
அதுக்கப்புறம் அவரே தூங்குது. ஆனா நான் வந்துட்டு ஞானசம்பந்த ஸ்டுடியோ போகணும், ஐயா வந்து பேச கூப்பிட்டுருக்காங்க அங்க போறோம் அப்படின்னு. ஆனா இப்ப தான் தங்கம் நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு பிரச்சனை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்ட் ஆஃப் கூட நான் பண்ணல. எந்த ஃபார்மாலிட்டி எதிர்பார்க்காம இப்படி கூட மனிதர்கள் சினிமா துறையில இருப்பாங்களா, இப்படிலாம் நிஜம் இதெல்லாம் கனவா நிஜமா? அதாவது ஒரு அண்ணாக்கு வந்து அன்னைக்கு மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு மட்டும்தான், இது அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, இது நல்லது அப்படின்னு சொன்னா, இறங்கி வந்து செய்யக்கூடிய ஒருத்தவங்களை வந்துட்டு கடவுள் எனக்கு சகோதரனா கொடுத்ததுக்கு நிஜமா நான் சொல்றேன், ஆனா நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. எத்தனை ஆரோக்கியம் உங்களுக்கு, கடவுள் எந்த குறையும் இல்லாம எந்த இது இல்லாம நிச்சயமா அண்ணா வந்துட்டு அடுத்த நேஷனல் அவார்ட் ஆஸ்கர் என்ன ஆஸ்கர் ரெப்ரசன்ட் பண்ண படங்கள்லாம் அண்ணா நடிச்சிருக்காரு, விசாரணையா இருக்கட்டும் நம்மளோட ஆர்ஆர்ஆர் இருக்கட்டும் எல்லாமே. பட் இருந்தாலும் அண்ணாக்கான இன்னும் அந்த அங்கீகாரம் வந்துட்டு ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகும். இப்படி ஒரு மனசுலாம் வந்து இதை நான் சொல்லியே ஆகணும்னு என்னால போடாம இருக்க முடியல. அதே மாதிரிதான் ஞானசமுதாயா, ஞானசமுதாயோட பெரிய பெரிய ஃபேன் நான், என் மாமியார் எல்லாமே ராத்திரி தூங்கும் போது அவரோட பெட் டைம் ஸ்டோரிஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு அவரோட விக்ரமாதித்தன் கதைகளோ அவர் சொன்ன மேடை பட்டிமன்ற பேச்சோ கேட்டுட்டே தூங்கிடுவேணும். அந்த மாதிரி இருக்க ஒருத்தர் வந்து அவரும் ஐயாவும் என்னமா இதுக்கு என்ன 1 ரூபா வாங்கிக்கல ரெண்டு பேரும், அதுதான் எனக்கு ரொம்ப இப்ப வரைக்கும் இருக்கு. இல்லைன்னா நான் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா என்னன்னா எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த குழந்தைங்களுக்கு செய்ய அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த ஸ்பீச் கண்டிப்பா சமுத்திரக்கல்யாணம் பேசினதும் ஞானசமுதாயம் பேசினதும் தனித்தனியா ஃபுல்லா கட் பண்ணி நான் வந்துட்டு இதுல போடுறேன். நீங்க வேணும் ஹைலைட்ஸ் பாப்பீங்க. இது எல்லாமே என் வாயால நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு ஆளோட பழகினதுக்கு அப்புறம் ஒரு 2 மாதங்கள் 3 மாசம் 4 மாசம் கழிச்சு நான் கால் பண்ணி சொல்றேன், ஆனா அன்னைக்கு சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா வருவேன்னு. அந்த இவெண்ட் நாங்க ஆர்கனைஸ் பண்றோம்னா உங்களால வர முடியுமான்னு கேட்டேன். அவர் ஹைதராபாத் ஷூட்டிங் ஒன் டே கேன்சல் பண்ணி வந்தார். அப்ப நான் அந்த ஒரு நாள் தன்னுடைய வருமானத்தை குறைக்கிறது பெருசுல அதுல வந்து போய் அங்க இருந்த ஸ்கேவெஞ்சர் ஸ்வீப்பர்ல இருந்து எல்லாரோடையும் தோல் மேல கை போட்டு அது வந்து அவரு அந்த அளவுக்கு டவுன் டு அர்த்தா ஒருத்தவங்க நடந்துக்க முடியுமா, சொன்ன வார்த்தைய காப்பாத்துற முடியுமா? சினிமா துறையில வந்துட்டு நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது நான்லாம் அதுக்கு அந்த இதுக்குள்ள இல்ல இல்லையா, எனக்கு உங்கள மாதிரிதான் நானும், நான் வந்து அவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்க சொல்லுவாங்க, அத சும்மா சொல்லுவாங்க சொல்லிட்டு போயிருவாங்க மறந்துருவாங்க, சொன்ன வார்த்தைகளையும் சத்தியங்களையும் மறந்துருவாங்க அப்படின்ட்டு சம்டைம்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு நம்மளுக்கு ஓ அப்படி இருப்பாங்களா இப்படி இருப்பாங்க தெரியலையே எப்படி அப்படிலாம் தோணும். ஆனா நான் பல இது வரைக்கும் நான் பழன எல்லாருமே நிறைய பேர் நான் சொல்லணும், பார்த்திபனால இருந்து எல்லாருமே நான் சொல்லுவேன். இப்ப இந்த புயல் டைம்ல எல்லாம் வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்திபனா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தது பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் க்ளோஸ் டு இவன் இதுவா வர்றது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது இன்னொரு வேண்டுகோள் வந்து என்னன்னா, சூர்யா சார் கார்த்திஸ் எல்லாம் வந்து அறம் ட்ரஸ்ட் வச்சு எஜுகேஷனுக்கு நிறைய இது பண்றாங்க. அவங்க ஊர்ல இருக்கிற விளையாட்டுல டாப்பா ஸ்டேட் ஓ நேஷன் இருக்கிற ஒரு பிளேயரா அந்தந்த நடிகர்கள் கூட தத்தெடுத்துக்கலாம் அப்படின்றது இதுல சேர்த்து ஒரு பிட்ட போட்டுரும். ஏன்னா எல்லாருக்கும் தோணும்ல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஷூஸோ ஒரு விளையாடுற விஷயங்களோ இந்த பண்ண விஷயம். இன்னொன்னு நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வேண்டுகோள் என்னன்னா, 13 to 15 வயசு எல்லா விளையாட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கற மாதிரி பஸ் ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி இந்த விளையாடுற பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கணும். அவங்களோட போக்குவரத்து அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் விமானமா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் ட்ரெயினா இருக்கட்டும் காம்படிஷனுக்கு போற பிள்ளைகளுக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீயா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருந்தா அவரோட டோல்ல இருந்து நாட்டுக்கானே தங்க ஜெயிக்க போற குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கணும், எவ்வளவு பெரிய அங்கீகாரம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, நாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஸ்பான்சர் பண்ணோம் அவளுக்கு 50,000 ரூபா. அந்த பொண்ணு வந்துட்டு பஸ்ல ஊருக்கு போயிட்டு வந்தா, மேட்ச் நடக்கிற இடத்துல இருந்து ஊருக்கு போயிட்டு வந்தா 200 ரூபா செலவாகும், ரூம் போட்டா 600 ரூபா செலவாகும்னு சொல்லி அந்த கிரவுண்ட் வாசலே தூங்கிட்டு அங்க இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ல குளிச்சு கிளம்பி விளையாண்ட ஒரு பொண்ணை நான் பார்த்திருக்கேன். அவங்க அப்பா அம்மா கால செருப்பு கூட இருக்காது. கோவா மேட்ச்க்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்க முடியலன்னு அந்த பொண்ணு மேட்ச்க்கு போகல. இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ண. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு
தகுதியான குழந்தைங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ பண்ணுங்க. ஐடி கார்டு கொடுத்துருங்க. 13 வயசுலயே 10 வயசுலயே விளையாட்டு தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருங்க. அந்த ஐடென்டிட்டி கார்டு வந்து அந்த குழந்தைங்க ட்ரெயின், ஃபிளைட்டு, பஸ் எல்லாம் ஃப்ரீ. எந்த 5-star ஹோட்டலில் காமிச்சாலும் அகாமடேஷன் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ. கொடுத்தாதான் அந்த 5-star ஹோட்டலுக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல்னு சொல்லிடுங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் மாதிரி இது கட்டாயமாக்குங்க. நம்மளுடைய அடையாளத்தை தொலைக்க கூடாதுன்னா இது கட்டாயமாக்கி கண்டிப்பா இதை வந்து நீங்க ஒரு லா பாஸ் பண்ணிருங்க. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருங்க. அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனோ ஃபுட்டோ அவங்க மந்த்லி பேட்டு ஷூஸு அப்புறம் அவங்களுக்கு சத்தான சாப்பாடு. இப்போ ஒயம்சிஏ மாதிரி இருக்கிற இடத்துல தங்கன்னா ஃபுட் கொடுக்குறீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோடிக்கணக்கில் பணம் தரீங்க கண்டிப்பா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்கீகாரம் இருக்கு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அங்கீகாரம் வேணும்ன்றது தான் இந்த வீடியோ. இது வந்துட்டு நிச்சயமா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கண்ணுக்கு படும். அவர் பட்டு அவர் இதை வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்குற சமுதாயத்துலன்னு நான் நம்புறேன். லவ் யூ ஆல், நன்றி.